ஒரு ஊர்ல சாரதா அனுன்னு மாமியார் மருமக இருந்தாங்க. சாரதா பையன் ரமேஷ் துணி செலவை செய்யற வேலையை செஞ்சிட்டு இருந்தான். ரமேஷ் செய்யற வேலைக்கு உதவியா அவன் மனைவி அனு கூட இருந்தா. அனுனா சாரதாக்கு சுத்தமா பிடிக்காது. இதனாலேயே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் மருமகளை. ரமேஷ் இதுக்கு ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். அனுவியும் கொஞ்சம் கூட சமாதானம் கூட படுத்த மாட்டான். அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், அவ்வளோதான். ஒரு நாள், அனு, அந்த பக்கத்து காலனிக்காரங்க நிறைய துணி துவைக்க கொடுத்துருக்காங்க. நம்ம நாளை காலையில் கிளம்பினோன்னா சாயந்தரம் ஆகிடும். அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு. சரிங்க, நிறைய துணி இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் துவைச்சிக்கலாம். அப்போதான் நாளைக்கு சிரமப்படாமல் இருக்கலாம். ஆ, ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். சரி, அப்படியே பண்ணலாம். அனுவோ ரமேஷும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அங்கே சாரதா வந்தாங்க. வரும்போதே திட்டிக்கிட்டே வந்தாங்க. என்னடா நீ அவ பேச்ச கேக்குற? இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் துணி துவைச்சா துணியெல்லாம் மாறி மாறி போயிடும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல துவைச்சிட்டா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க துணியை கொடுத்துட்டான்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு வெயிலே அவ்வளவா இல்ல. அவ பேச்சே கேட்டுட்டு இருந்தினா உன் கதை அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிடா, உனக்கும் புத்தி இருக்குல்ல, நீயே யோசிக்கிறதான? நான் உன்ன தப்பா சொல்லல அத்த. போதும், நிறுத்துமா. கொஞ்சம் கொஞ்சமா அவனை உன் பேச்ச கேட்க வச்சு உன்கிட்ட இழுத்துக்கிட்டு என்ன வெளியில அனுப்பலான்னு பாக்குறியா? உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசி என்ன ரொம்ப வருத்தப்பட வைக்கிறீங்க? நான் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சிட்டேன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? நல்லா இருக்குமா, எல்லாம் நீ பேசிட்டு இப்ப நான் உன்னை பேசுறேன்னு சொல்றியா? நான் என்ன பண்ணாலும் எல்லாருடைய நல்லதுக்கும் தான் அது. உன்னை கஷ்டப்படுத்துறதால எனக்கு என்ன கோடி ரூபாய் கிடைக்க போகுதா என்ன? போ, உன் ட்ராமா சீரியல் இதெல்லாம் நிறுத்திட்டு வேலை இருந்தா பாரு. என்னங்க அத்தை இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? அனு, நமக்கு டைம் இல்லை, நீ உடனே கிளம்பு. நம்ம ஆத்தங்கரை கிட்ட போய் துணி துவைக்கிற வேலையை பார்ப்போம். ரமேஷ் சொன்னதை கேட்டு அனு அமைதியா இருந்தா. அப்புறம் துணிகளை துவைக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு போனாங்க ரெண்டு பேரும். ரமேஷும் அனுவும் ஆத்தங்கரைக்கு போனதும் துணிகளை துவைக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு அனு தன் கணவன்கிட்ட போய் பேசினா. என்னங்க, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், என்கிட்ட மறைக்காம நீங்க சொல்லுவீங்க தானே? சொல்றேன் அனு, கேளு. அத்தை என்ன அப்படி திட்டிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல? நான் என்ன உங்களை அப்படி ஒரு தப்பான முடிவையா எடுக்க சொல்றேன்? நம்ம நல்லதுக்கு தானங்க சொல்றேன். அத்தை ஏங்க இப்படி பேசுறாங்க, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அத்தை பேசினது கூட எனக்கு வருத்தமா இல்ல, ஆனா பதிலுக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே, அதுதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாரனு, நீ என் மனைவி, நான் உன்கிட்ட பேசினாலும் பேசலனாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்ப. ஆனா அம்மா அப்படி இல்ல, அவங்க பேச்ச கேட்டு நடக்கலனா உனக்கு தான் இன்னும் அதிக பிரச்சனையாகும். நீ என்ன வளைச்சி போட்டுக்கிட்டேன்னு உன்னை கண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்படி அமைதியாக இருந்தால் அவங்க பேசுகிறத பேசிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக போயிடுவாங்க. அதனால தான் நான் அவங்கள ஒன்றும் பேசாமல் இருக்கானோ. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க. என் மேலே உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டேன், அதனால தான் அத்தை என்ன பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையோன்னு நினச்சிட்டேங்க. அதுதான் அனு, நான் எப்போவுமே உன் நன்மைக்காக தான் பார்ப்பேன், என்றைக்கும் உன் சந்தோஷத்துக்காக தான் இருப்பேன். சரி, இப்போ எதுவும் யோசிக்க வேணாம். நான் போய் அந்த காலனி மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் துணிகள் துவைக்க எடுத்துகிட்டு வரேன். நீ இருக்கிற துணிகளை துவைச்சிட்டே இரு, சரியா? சரிங்க, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க. ரமேஷ் துணிகளை வாங்கிட்டு வரத்துக்கு அங்கேருந்து கிளம்புனான். அனு தனியாக ஆத்தங்கரையில் துணி துவைக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த ஆற்றுக்குள்ளேருந்து ஏதோ குரல் கேட்டது. இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கண்ணீரை துடைச்சிக்கோ. இனிமேல் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, கவலைப்படாத அனு, கவலைப்படாத. ஆத்துக்குள்ளேந்து இப்படி ஒரு குரலை கேட்டு அனு அதிர்ச்சி ஆனா. அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை. ரமேஷும் துணிகளை வாங்க காலனிக்கு போயிட்டான். அனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யார் பேசுறது, யாரு? பயப்படாத அனு, என்னைக்கும் உனக்கு நன்மை தான் நடக்கும். இங்க பாரு, உனக்காக என்னுடைய பரிசு. இப்படி அந்த ஆத்துக்குள்ளேந்து குரல் கேட்டுட்டே இருக்கிறப்போ அதுலேருந்து ஒரு அதிசய புடவை வெளியில் வந்தது. அனு அந்த புடவையை பார்த்து மகிழ்ச்சியானா. அந்த புடவை அனு கண்ணு முன்னாடியே எல்லா துணிகளையும் துவைச்சி வச்சிடுச்சு. அனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ரமேஷ் அங்கே வந்தான். என்ன அனு, துணிகள் எல்லாத்தையும் துவைச்சிட்டியா? ஆச்சரியமாக இருக்கே. இதெல்லாம் முடிக்க சாயந்தரம் வரைக்கும் ஆகணும்னு பார்த்தா
எல்லாத்தையும் மத்தியானமே முடிச்சிட்ட. ஏங்க, இப்ப நீங்க கொண்டு வந்த துணிகளை கூட ஒரு மணி நேரத்துல துவைச்சிடுறேன் பாருங்க. எப்படி அனோ இவ்வளோ துணிகளை அதுக்குள்ள துவைச்சிருவியா? ரமேஷ் இப்படி கேட்டதும் அப்பதான் அனு உண்மையை சொன்னான். அதுக்கப்புறம் அந்த அதிசய புடவை துணிகள் எல்லாம் துவைக்கிறத ரமேஷ் கண்ணால பார்த்தான். அவனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் துணிகள் எல்லாம் துவைச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க. இப்படி பையனும் மருமகளும் வீட்டுக்கு வரத பார்த்து சாரதா சும்மா இல்லாம எதையோன்னு பேசினான். வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம வெளியில போய் என்ன வேலை பாக்குறீங்க? எப்பவும் வீட்டை நாசம் பண்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயுமே மருமக வீட்டை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு வாச்ச மருமக என் வீட்டை ஒரு வழி பண்ணணும் பாக்குறான். எல்லாம் என் கருமம். சாரதா இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அனு கிட்ட இருந்த அந்த மாய புடவை காத்துல பறந்து சாரதாவை போய் ஒரு அடி அடிச்சுது. சாரதாவை வீட்டு முழுக்க விரட்டி விரட்டி அந்த புடவை அடி அடின்னு அடிச்சுது. சாரதாவோட அந்த பேசுற வாய் வீங்குற அளவுக்கு அடிச்சுது. நல்லா அடி வாங்கி சாரதா அமைதியானா. அப்பதான் ரமேஷ் அம்மா கிட்ட மொத்த விஷயத்தையும் சொன்னான். சாரதாக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த அதிசய புடவைக்கு பயந்துட்டா. அம்மா அனு என்ன மன்னிச்சிடுமா? வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா? என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமேலாவது என்ன மன்னிச்சு விட்டுடுமா? பாருங்கத்த, நான் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். ஆனா நீங்க என்ன வேற்றாலா பாக்குறீங்க? நம்ம ரெண்டு பேரும் பொம்பளைங்க தானே. நீங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தானே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது என்ன கஷ்டப்படுத்தாம இருங்க. அனு இப்படி சொன்னதும் சாரதாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம பாசமா பாத்துக்கிட்டான். அனுக்கு அந்த அதிசய புடவை தேவையானதெல்லாம் கொடுத்ததால பிரச்சனையே இல்லாம வாழ்ந்தாங்க. அப்பத்திலேருந்து அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஊர்ல சாரதா அனுன்னு அத்தை மருமக இருந்தாங்க. அனுவோட கணவன் ரமேஷ் ஒரு மெக்கானிக். அவன் எப்பவும் காரை ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பான். வீட்டுக்கு கூட சரியாவே வரமாட்டான். இதனாலேயே அனுவும் சாரதாவும் ரமேஷுக்கு சாப்பாடை கேரியர்ல கட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க ஏழை குடும்பன்றதுனால ரமேஷ் அவன் வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் வீட்டில் இருந்த தான் மனைவி அனு, அப்புறம் அவங்க அம்மா சாரதா, இவங்க மனசுலலாம் என்ன கஷ்டம் இருக்குன்றதே அவன் புரிஞ்சிக்கல. ஒரு நாள் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த அனு ரமேஷை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏங்க, இப்படி தினமும் மெக்கானிக் ஷெட்லேயே இருந்தால் எப்படிங்க வீட்டுக்கு வரணும்னு எண்ணமே இல்லையா? உங்களுக்காக நானும் அத்தையும் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? வாரத்துல ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்க, அதுவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறீங்க. இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? என்ன என்ன பண்ண சொல்ற அனு? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. வீட்டுக்கு வரணும்னு, உங்க கையால சாப்பாடு சாப்பிடணும்னு, அம்மா கூட உட்காந்து பேசணும்னு இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் செய்யற இந்த தொழிலை விட்டுட்டா மறுபடியும் எனக்கு வேற வேலை கிடைக்காது. இந்த ஷெட்டை ரொம்ப செலவு பண்ணி வாங்கியிருக்கேன். இதுக்கு நிறைய கடன்லாம் வாங்கியிருக்கேன். அந்த கடன் அடைக்க வேணாமா? வீட்டில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்க வேணாமா? அதுக்குன்னு இப்படியே இந்த மெக்கானிக் ஷெட்லேயே இருந்துட்டா எப்படிங்க? நீங்கள் இத்தனை காரை ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நாளாவது என்னையும் அத்தையும் இந்த மாதிரி காரில் உட்கார வச்சுட்டு சுற்றி காமிச்சிருக்கீங்களா? இல்லை தானே டெய்லி நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவது என்கிட்ட ஆசையாக பேசியிருக்கீங்களா? இல்லை தானே, இப்படியே எத்தனை நாள் தான் இருப்பீங்கங்க? அனு இப்படி வருத்தப்பட்டு சொன்னான். ரமேஷ் தான் மனைவி அழுவுறதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். என்னை மன்னிச்சுக்கோ அனு, நான் உங்களை கண்டுக்கிறது இல்லை தான். ஆனால் எனக்குன்னு உதவ யார் இருக்கா சொல்லு? நான் இங்கே கஷ்டப்பட்டதான் நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம். அதுக்கு நான் என்னவனா பண்ணுவேன் அனு? நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் நினச்சிட்டா சரியாயிடுமா? நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிரயோஜனம் இல்லைங்க. நான் கிளம்புறேன். அனு எங்கே போகிற? ஒரு நிமிஷம் இரு அனு, கொஞ்சம் என் கூட பேசு அனு. ரமேஷ் இப்படி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அனு கிளம்பிட்டதால ரமேஷ் அவளை பின்தொடர்ந்தான். அந்த நேரம் ஏதோ ஒரு பொருள் அவன் காலில் பட்டதும் தவறி கீழே விழுந்துட்டான். ரமேஷோட தலையில கண்ணில் காயமாயிடுச்சு. கணவன் இப்படி கீழே விழுந்ததை பார்த்து ஓடி ஓடி கிட்ட வந்தா அனு ரமேஷை பார்த்து பதறி போயிட்டா. தலையிலேருந்து நிறைய ரத்தம் வந்ததால ரமேஷ் மயங்கி விழுந்து கிடந்தான். உடனே ரமேஷை அனு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா. சாரதாக்கு விஷயத்த சொன்னான். சாரதாவும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஐயோ, என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே கடவுளே. நான் என் பையனை இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை கடவுளே. என் குழந்தைய காப்பாத்து கடவுளே. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, நான் கோவப்பட்டதாலதான் அவர் என் பின்னாடியே வந்தாங்க. கால் தடுக்கி விழுந்துட்டாங்க. அவருக்கு இந்த மாதிரி என்னாலதான் ஆச்சு அத்தை. அந்த கடவுள் எழுதின தலையெழுத்துக்கு
நீ என்னமா பண்ணுவ? நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவனுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். சாரதாவும் அனுவும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே அங்கே டாக்டர் வந்தாரு. அனு தன் கணவனுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டரை கேட்டா. சாரிம்மா, உன் கணவனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அவருக்கு கண்ணில் ரொம்ப அடிபட்டதால கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ கடவுளே, என் குழந்தையை இப்படி பண்ணிட்டியே கடவுளே. அனுவும் தான் அத்தை சாரதா கிட்ட வருத்தத்தோடு அழுதா. ரமேஷோட நிலைமையை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரமேஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கண் பார்வை இல்லாமல் ரமேஷ் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான். ரமேஷ் அழறத பார்த்த அனுவும் சாரதாவும் தாங்களும் அழுதாங்க. ஏங்க நீங்கள் அழக்கூடாதுங்க, உங்கள் தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி அழுதா அப்புறம் தலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் அத்தையால் கூட அதை தாங்கிக்க முடியாதுங்க, அழாதீங்க. நான் அழறது என் நிலைமையை நினச்சி இல்லை அனு, உங்களை நினச்சி தான். இப்போ எனக்கு கண்ணும் தெரியல, நான் இனி எந்த வேலைக்கு போகிறது? இத்தனை நாள் உங்களை நான் நல்லா கவனிச்சிட்டு இருந்தேன், இனிமேல் நான் எப்படி உங்களை பார்த்துப்பேன்? உங்களுக்காக காசு கூட சேர்த்து வைக்கல, வெறும் அந்த மெக்கானிக் ஷெட்டு தான். அதில் பழுதடைஞ்ச காருங்க, வேற ஒன்றும் இல்லை. அதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அனு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்ககிட்ட இருந்த பழைய காருங்க போதும், அதை வச்சு நானும் அத்தையும் என்ன பண்ணுறோன்னு பாருங்க, அதுதான் நமக்கு இப்போ கை கொடுக்க போகுதுங்க. அதெல்லாம் வித்துலாமாமா? வேணாத்த, அதை மட்டும் செய்யக்கூடாது, நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் வாங்க. அனு தான் அத்தை சாரதாவை ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனான். அந்த ஷெட்டில் இருந்த பழைய காருங்களை ரெனோவேட் பண்ணான். அந்த காரை ஒரு புத்தம் புதிய காராக மாற்றினா அனு. அத்தையும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மெக்கானிக் ஷெட்டை சுத்தம் பண்ணி புதுசாக மாற்றினாங்க. அந்த ஷெட் இருந்த இடத்துலையே ஒரு டிஃபன் கடையை கூட திறந்தாங்க. அது மட்டும் இல்லை, பழைய காருங்களை புதுசாக மாற்றி அதில் மொபைல் கேன்டீனும் வச்சாங்க. அத்தை நம்ம இதே மாதிரி கடையை பார்த்துக்கலாம். நான் அந்த மொபைல் கேன்டீனை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே சமைச்ச சாப்பாடை அந்த காரில் எடுத்துகிட்டு போய் ஜனங்க அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்கிறேன். அப்பா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, இங்கே டிஃபன் கடையிலையும் காசு வரும், அங்கே மொபைல் கேன்டீன்லேயும் காசு வரும், நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் அத்தை. இந்த அத்தை மருமக யோசனை நல்லா வேலை செஞ்சுது. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாரதாக்கு மருமக செய்கிற வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நல்ல வேலை பார்த்தம்மா அனு, உன்னோட சாமர்த்தியத்தால் இந்த வேலையை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனால் அவனை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் அத்தை, டாக்டர் இன்றைக்கி என்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு கண்ணு கிடச்சிருச்சான், ஆப்ரேஷன் பண்ணால் கண் பார்வை வந்துடும்னு சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொன்னாம்மா, சீக்கிரம் அந்த வேலையை பார்க்கலாமாம்மா. அனுவும் சாரதாவும் ரமேஷை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர் ரமேஷ்க்கு ஆப்ரேஷன் பண்ணார். ரமேஷ்க்கு கண் பார்வை திரும்ப கிடச்சிருச்சு. ரமேஷை பார்த்து அனுவுக்கும் சாரதாக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பத்துலேருந்து ரமேஷ் மொபைல் கேன்டீனை பார்த்துட்டு வந்தான். அனுவும் சாரதாவும் டிஃபன் சென்டரை பார்த்துக்கிட்டாங்க. இப்படி அந்த குடும்பத்தில் இருந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ரமேஷ் அவனை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு தான் குடும்பத்தையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டான்.